வீரத்துக்கு பேர் போன ராவண மன்னனுடைய கோட்டையா வந்து காணப்பட்டிருக்குது அதனுடைய சிதைவுகள் தான் இந்த இடம் எல்லாமே இது எந்த காலத்திலையும் நீர் வற்றாத அளவிற்கு இந்த நீர் பொய்கை நீர்த்தேக்கம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லப்படுது இது சாதாரணமான மனிதர்களால் முடியாது அப்படி என்று சொல்லப்படுது இந்த கோட்டையை பொறுத்தவரையில முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும் ராவண மன்னன் வந்து ஏலியன்களோடு தொடர்புல இருந்தாரா அதுவும் முன்னாடி காணப்படுறதா அந்த பிதரங்கலமால நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் எல்லாமே அந்த மாபுட் கற்களால் வந்து இந்த படிகள் எல்லாமே வந்து போடுபட்டு இருக்குது இது அப்படியே தொடர்ச்சியாக நோக்கி இறங்கி போவது போல இருக்குது இதில் இருந்து நமக்கு ஒரு விடயம் தெளிவாக புலப்படுது என்னன்றா ஆய்ங்க நாம் இப்போ ராவணனுடைய மிக பிரம்மாண்டமான ஆகாய கோட்டையுடைய உச்சிக்கு வந்துட்டோம் எங்களுடைய முதலாவது பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராவணனுடைய மிக பிரம்மாண்டமான கோட்டையில் காணப்படுற பாதுகாப்பு அம்சங்கள் சம்மந்தம் பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியான இது போன வீடியோ பார்க்காதாக்க கண்டிப்பாக போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ இந்த ஆகாய கோட்டையினுடைய டொப் வியூவுக்கு நம்ம வந்துவிட்டோம் இந்த தான் முழுமையான அரண்மனை காணப்படுது அந்த அரண்மனையிலேயே சிதைவுகள் வந்து காணப்படுது அதே போல நிறைய பிரமிக்க வைக்கக்கூடிய பல அம்சங்கள் வந்து காணப்படுது அது எல்லாத்தையும் நாம இப்ப இந்த காணொலியில வந்து முழுமையா பார்த்துருவோம் இப்போ உங்களுக்கு முன்னாடி காணப்படுற இந்த பகுதி தான் வீரத்துக்கு பேர் போன ராவண மன்னனுடைய கோட்டையா வந்து காணப்பட்டிருக்குது அதனுடைய சிதைவுகள் தான் இந்த இடம் எல்லாமே இந்த பகுதிகள் எல்லாம் மிகவும் பிரம்மாண்டமான செங்கற்களை கொண்டுதான் உருவாக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லைங்க இந்த முன்னாடி வந்து பாத்தீங்களா இருந்தால் இந்த பகுதியில மிகப்பெரிய ஒரு ஒன்றும் அதே போல இந்த பகுதியிலையும் ஒரு மிகப்பெரிய நீர்பொய்கை ஒன்றும் காணப்பட்டிருக்குது இந்த நீர்பொய்கையை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இந்த இரண்டு நீர்பொகை பொய்கையும் இரண்டு விதமான டெக்னாலஜியில தொழில்நுட்பத்துல வந்து கட்டப்பட்டிருக்குது ஒன்று வந்து எப்படிப்பட்டதுன்றா எந்த காலத்திலயும் அந்த நீர்பொய்கையில தண்ணீர்ங்கிறது வற்றவே மாட்டு அதே போல மற்றைய நீர்பொய வந்து பாத்தீங்களா இருந்தால் நீர் வந்து மழை காலங்கள்ல மட்டும் தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜியில தொழில்நுட்பத்துல வந்து அந்த காலத்திலேயே கட்டிருக்கிறாங்க அப்படின்றா தான் நம்ப கூடியதா இருக்குதா இதோ முன்னாடி காணப்படுற இந்த நீர்பொய்கை அல்லது இந்த நீர்த்தேக்கம்ங்கிறது வந்து மழை காலங்கள்ல மட்டும் நீர் தேங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு வடிவமைச்சிருக்கிறாங்க நான் நினைக்கிறது போன்று இது கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி ஆழம் கொண்ட ஒரு நீர்த்தேக்கமாக காணப்படுகிறது இந்த நீர் பொய்கைக்கு எதிர் திசையில காணப்படுற இந்த நீர் நீர்பொய்கையை வந்து பாத்தீங்கன்னா இது எந்த காலத்திலையும் நீர் வற்றாத அளவிற்கு இந்த நீர்பொய்கை நீர்த்தேக்கம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படி என்று சொல்லப்படுகிறது இது எந்த அளவுக்கு என்று சொல்லி பாத்தீங்கன்னா இதனுடைய அந்த தொழில்நுட்பம் இந்த காலத்தில் காணப்படுகின்ற டெக்னாலஜி என்று சொல்லப்படுகின்ற ஐஸ்கிரீமை நம்ம எப்படி ஒரு ஸ்கூப்பால் எடுப்போமோ அதே போல் அந்த ஸ்கூப்பிங் டெக்னாலஜியை தான் இந்த எந்த காலத்திலையும் நீர் வற்றாத பொய்கையை வந்து உருவாக்கி அதை விட ஒரு பிரம்மாண்டமான விடயம் என்ன என்றால் மூவாயிரத்தி ஐநூறு தொன்கள் கொண்ட இந்த கரும் அப்படியே தோண்டி எடுத்திருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு டொன்களை தோண்டி எடுத்துதான் இந்த பொய்கையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த உயரமான மலையில இருந்து அவ்வளவு தூரம் மூவாயிரத்தி ஐநூறு டொன்கள் கரும் பாறையை தோண்டி எடுத்து இந்த நீர் பொய்கையை வந்து செய்திருக்கிறாங்க என்றால் எங்களுடைய கற்பனைக்கு ஒரு விடயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இப்படியானதொரு செயல் வந்து என்றால் இது உண்மையிலேயே ஒரு மர்மமான ஒரு விடயமாகத்தான் காணப்படுது அப்படி என்று நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் அரண்மனையில மேலும் வியக்க வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரண்மனை முழுமையாக அதிக அளவுல செங்கற்களும் கிரீனைட் கல்களையும் தான் கொண்டு கட்டப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் அளவிலான செங்கற்கள் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே போல பல தொன்கள் பாரம் கொண்ட கிரினேட் கற்கள் வந்து இந்த படிப்பேலிகள் அமைப்பதற்காக வண்டி இந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இவ்வளவு உயரமான இந்த கோட்டையை வந்து கட்டுவதற்கு இவ்வளவு பிரம்மாண்டமான கோட்டையை கட்டுவதற்கு இப்படியான இந்த கற்களை எப்படி மேல கொண்டு வந்தாங்க அல்லது இந்த கற்களை வந்து கீழே இருந்து மேலே கொண்டு வருவது சாத்தியமா இவ்வளவு தொகையான கற்கள் சிறியதளவான ஒரு அரண்மனை பரவாயில்ல இந்த பிரம்மாண்டத்தை நீங்களே உங்களுடைய கண்ணூடாக பாருங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கோட்டையை கட்டுவதற்கு பல மில்லியன் கணக்கான செங்கற்களையும் பல தொன்கணக்கான மாபிள் கற்களையும் மேலே கொண்டு வந்திருக்காங்க என்றால் இது சாதாரணமான மனிதர்களால் முடியாது அப்படின்னு சொல்லப்படுது சில நேரங்களில் ராவண மன்னன் வந்து ஏலியன்களோடு தொடர்புல இருந்தாரா என்கிற பல கேள்விகள் இந்த இடத்துல வந்து உருவாக கூடியதா இருக்கு ஸோ பாருங்க எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய அளவிலான செங்கற்களை தான் வைத்து கட்டப்பட்டிருக்குது நம்மளுடைய வீடுகள் நம்மளுடைய தற்போதைய காலத்தில் இருக்கின்ற கட்டடங்கள் எல்லாமே கட்டப்படுகின்ற அந்த செங்கற்களை விட இதனுடைய அளவு ரொம்பவும் பிரம்மாண்டமானதாக காணப்படுது அப்போ இவ்வளவு பிரம்மாண்டமான கற்களை எப்படி மேலே கொண்டு வந்த அல்லது தான் இந்த கற்களை செய்யலாம் என்றால் அது செய்வதற்கான எந்த மூலக்கூறுகளும் இந்த கருங்கல் மலைக்கு மேலே காணப்படலை அப்ப எப்படி அது சாத்தியமாயிடுச்சுங்கிற பல கேள்விகள் வந்து கேட்கின்ற பொழுது நிறைய பேருக்கு அதுக்கான பதில்கள் தெரியல அதனால தான் நிறைய விஷயங்கள் இந்த ராவண கோட்டையை பொறுத்தவரையில் ஒரு மர்மமானதாகவே காணப்படுதுங்க இந்த கோட்டையை பார்க்கக்க நமக்கு ஒரு விடயம் மட்டும் தெளிவாக தெரியுது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான இந்த கோட்டையில ஆக குறைந்தது ஒரு ஐநூறு அறைகளுக்கு மேலையாவது இருந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கோட்டைங்கிறது ரொம்ப சிறிய கோட்டை கிடையாது இந்த மலையினுடைய மேல் பகுதியை முழுமையாக அப்படியே கைப்பற்றி அதில் வந்து நிறைய கட்டடங்கள் வந்து கட்டப்பட்டிருக்குது இந்த பகுதியெல்லாம் பாருங்க எல்லாமே அந்த மாபுத் கற்களால வந்து இந்த படிகள் எல்லாமே வந்து போடுபட்டு இருக்குது இந்த செங்கற்கள் நாம் ஏற்கனவே சொன்னது போல இவ்வளவு பெரிய அளவில் வந்து இருக்குன்னு சொல்லி பாருங்க இந்த மேல் பகுதியில் இருந்து பார்க்கும் பொழுது சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற அனைத்து இடங்களையும் எங்களால் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த கோட்டைங்கிறது வந்து இந்த பகுதியில் இருக்கின்ற மிக பிரமாண்டமான மலையாக காணப்படுகிறது இதற்கு அடுத்ததாக காணப்படுறதான் அந்த பிதுரங்கலை என்று சொல்லப்படுகின்ற அந்த மலை அந்த பிதுரங்கலை மலை அதோடு சேர்த்து இந்த சீகிரிய மலை இந்த இரண்டையும் தவிர இதற்கு பக்கத்துல எந்த ஒரு மலையும் கிடையாது ரொம்ப தூரத்துல இருக்குது அதனால இந்த மலையில இருந்து நமக்கு பார்க்கின்ற பொழுது சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா விடயத்தையும் எல்லா விஷயத்தையும் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கு அதனால தான் இந்த கோட்டையை ரொம்ப பாதுகாப்பானதாக அமைத்து அதே போல இந்த பகுதியில இருந்து கீழே காணப்படுகின்ற எல்லாத்தையும் இலகுவாக ராவண மன்னன் வந்து கண்காணிச்சு இருப்பாரு அப்படிங்கிறது நிறைய பேருடைய எண்ணக்கருத்தா வந்து இருக்குது இப்ப முன்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த ராவண கோட்டைக்கு தொடர்பு கொண்ட அந்த சீகிரிய வாவி என்று சொல்லப்படுறது இந்த வாவியில இருந்துதான் எங்களுடைய கீழுக்கு காணப்படுற அந்த பாதுகாப்பு அறங்களுக்கு முழுக்க முழுக்க அந்த தண்ணீர் வந்து பாய்ச்சப்படுது ஸோ இதுதான் நம்மளுடைய மேல் இருந்து பார்க்க அந்த வாவியாக காணப்படுது இந்த ராவண கோட்டையை பொறுத்தவரையில் நாம் எதால் ஏறி வந்தோமோ அதை தவிர வேறு எதாலையும் இந்த மலையில் ஏற முடியாது இந்த மற்றைய பகுதியில் எல்லாமே முழுக்க முழுக்க செங்குத்தான பகுதிகளாக காணப்படுறதால நாம் வந்த ஒரே ஒரு வழி தான் இதுக்கு வரக்கூடிய ஒரு வழியாக வந்து காணப்படுது இருக்கைகள் ஆசனங்கள் என்று சொல்கிறப்போ நாம எல்லாரும் யோசிக்கிறது மரங்களால தான் பெரும்பாலும் ஆக்கப்பட்டிருக்கும் உருவாக்கப்பட்டிருக்கும் அல்லது இரும்பால உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா இந்த கோட்டையை பொறுத்தவரையில் எல்லா விடயங்களும் ரொம்பவுமே வித்தியாசமானதாக காணப்படுது இந்த இடத்துல நான் காட்டுன ஒரு ஆசனம் ஒன்று பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இது முன்னாடி இருக்கிற இந்த ஆசனத்தை பாருங்க இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆசனம் ஒன்று காணப்படுது இந்த ஆசனம்ங்கிறது வந்து முழுக்க முழுக்க கருங்கள் பாறைகளை செதுக்கி தான் உருவாக்கப்பட்டிருக்குது இது எந்த ஒரு மரங்களும் வந்து பயன்படுத்தப்படல அதே போல பார்த்தீங்கன்னா மழை பெய்கின்ற பொழுது மேலே கோட்டையில பட்டு வருகின்ற நீர் எல்லாமே வந்து இந்த ஆசனத்துக்கு வராமலுக்கு எப்படியான ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்கடா இந்த பகுதியில் காணப்படுற இந்த பகுதி எல்லாமே வந்து அப்படியே மேல் நோக்கி போகிறது எல்லாமே ஒரு பீலி போன்ற அமைப்பு மேலேருந்து வார தண்ணி எல்லாமே இதில் விழுந்து அப்படி என்ன செய்ய முடியாது இதனூடாக அப்படியே வடிந்து கீழே போகக்கூடிய அளவுக்கு செட் பண்ணியிருக்கிறாங்க அதே போல் நேரடியாக ஆசனத்துக்கு வந்து வானத்தில் இருந்து நீர் வராமலுக்கு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஒரு துளை அதே போல இந்த பகுதியில் இரண்டு துளைகள் அதே போல அந்த பகுதியில் ரெண்டு துளைகள் வச்சு இதுல வந்து இந்த ஆசனத்துக்கு தண்ணீர் வராமலுக்கு ஒரு பெரியதொரு ஒரு ஹுட் மாதிரியான மேலால ஒரு பரன் மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இப்போ அது எல்லாமே சிதைவடைஞ்சிட்டு ஆனால் இந்த ஆசனம் இது வரைக்கும் சிதைவடையில காரணம் என்னென்னா அது கருங்கல்லால் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஸோ இப்படியான கற்பனைக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்களை இந்த கோட்டையை பொறுத்தவரையில எங்களால பார்க்கக்கூடியதா இருக்குது இந்த கோட்டை வணனால உருவாக்கப்பட்டு இருந்தாலும் இத பிற்காலத்துல இலங்கையை ஆண்ட காசியப்பனுங்கிற மன்னன் வந்து இதை பயன்படுத்தியிருக்காரு அவருடைய காலங்கள்லேயும் இதுல சில சில அந்த மொடிஃபிகேஷன் பு புனர் நிர்மாணம் வந்து செய்யப்பட்டிருக்குது அதுல சில விடயங்களும் இந்த இடத்துல காணப்படுது ஆனால் இந்த கோட்டையை முழுமையாக உருவாக்கினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேரால வந்து கடவுள் என்று கூறப்படுகின்ற சிலரால் வந்து அரக்கன் என்று கூறப்படுகின்ற ராவணனால் மட்டும்தான் இந்த கோட்டையை உருவாக்கி இருக்க முடியும் காரணம் என்றால் சாதாரணமான மனிதர்களால் இதை செய்ய முடியாது அசாத்தியமானது என்று நிறைய பேர் ஒப்புக்கொள்ளக்கூடிய உலகத்தில் எட்டாவது என்று இருந்தா அதுல இந்த ராவண கோட்டையை நிச்சயமாக சேர்க்க முடியும் என்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்த இடம்தான் இந்த ஆகாய கோட்டை என்கிறத யாராலையும் மறுக்க முடியாதுங்க இந்த கோட்டையை வரையில முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும் நாங்க வீட்டுக்கு எப்படி அஸ்திவாரம் போடுவோமோ அதே போல கருங்கற்களால இந்த இடத்துல வந்து அஸ்திவாரம் உருவாக்கி உருவாக்கித்தான் அதற்கு மேலால வந்து இந்த செங்கற்களை வச்சு கட்டியிருக்கிறாங்க அதுலயும் இதுல நீங்க கவனமாக பார்க்க வேணும் இந்த செங்கற்களுக்கு இடையில வந்து எந்த ஒரு சீமெண்டுகளும் வந்து போடப்படலை கற்களை வந்து நெருக்கமாக அடுக்கி அடுக்கி தான் இதை முழுமையாக வந்து உருவாக்கி இருக்கிறாங்க ஆகவே அதனால தான் இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா சரிவானதாகத்தான் காணப்படும் எதுலையும் நிலைக்குத்தான சுவர்கள் வந்து காணப்படாது கற்களை வந்து சரிவானதாக அடுக்கி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி அடுக்கி தான் இந்த கோட்டையை முழுமையாக உருவாக்கி இருக்கிறாங்க காரணம் என்னென்னா அந்த காலங்களில் சீமெண்ட் என்கின்ற அந்த ஒரு தொழில்நுட்பம் அந்த கன்செப்ட் வந்து இருந்திருக்காது அதனால செங்கற்களை உருவாக்கி செங்கற்களை நெருக்கமாக அதனுடைய சரியான ஸ்ட்ரக்சர்ல சரியான கட்டமைப்புல சரிவாக அடுக்குகின்ற பொழுதோ அது ஒரு திடமான ஒரு கட்டிடத்தை உருவாக கூடியதாக ஒரு வித்தியாசமானது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த முழு கோட்டையையும் கட்டியிருக்கிறாங்க இது எல்லாமே ரொம்பவுமே பிரம்மாண்டமான பிரமிக்க வைக்கக்கூடிய உண்மைகள் என்ற இவ்வளவு உயரத்துல கோட்டையை கட்டுகின்ற பொழுதோ இது ஆகாயத்துல வீசுகின்ற அந்த காற்றுக்கு எந்த ஒரு அசைவும் கொடுக்காமலுக்கு காலங்களுக்கு பல பருவ மாற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் கட்டணுமுங்கிறது ரொம்பவுமே ஒரு கஷ்டமான விடயம்தான் இது பல நூற்றாண்டுகள் கடந்தும் தற்பொழுது கூட இந்த கோட்டை பாரிய அளவில் வந்து காணப்படுது சிதைவுகள் ஏற்பட்டிருக்குதான் ஆனாலும் இன்னும் அதனுடைய எச்சங்கள் பிரம்மாண்டமாக காணப்படுது என்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் ஒரு பலம் மிக்கதாக இந்த கோட்டை உருவாக்கப்பட்டிருக்கும்ங்கிறத நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதுவும் முன்னாடி தான் அந்த பிதரங்கலம் மலை நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம் புஷ்பக விமானம் வந்து இறக்கப்படுகின்ற இடம் இப்போ பார்த்தீங்கன்னா நாம கீழுக்கு போன காணொலியில பார்த்து மலைகளில் காணப்பட்டு அந்த வெட்டுக்கள் போன்ற அமைப்பு இந்த சீகிரியாவினுடைய இந்த கோட்டையினுடைய மேல்பகுதியிலையும் காணப்படுகிறது இது அப்படியே தொடர்ச்சியாக கீழ் நோக்கி இறங்கி போவது போல இருக்குது இதில் இருந்து நமக்கு ஒரு விடயம் தெளிவாக புலப்படுது என்னன்றால் நிச்சயமாக இது ஏதோ ஒரு அளவிலான ஒரு தொழில்நுட்பத்தை கொண்ட இயந்திரத்தை கீழிருந்து மேலே கொண்டு வரதுக்கான ஒரு வழியாக ஒரு பிடிமானம் மிக்க ஒரு ஸ்ட்ரக்சராக இதை உருவாக்கி இருக்கலாம் என்கிறது வந்து நமக்கு தெளிவாக புலப்படுது ஏனென்றால் இது மலைகளில் பார்க்கின்ற பொழுது அதிகமான இடங்களில் இதே போல் வெட்டப்பட்ட வழிகள் காணப்படுது நம்ம பார்க்கின்ற பொழுது நம்முடைய சக்கரங்கள் சரியான முறையில் அந்த பல்லுகள் செட் ஆகக்கூடிய மாதிரியான அந்த வெட்டுக்கள் போன்ற அமைப்பு தான் நமக்கு பின்னாடி இப்போ காணப்பட்டு இருக்கிறது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பொய்கைகள் அல்லது நீர் தேக்கி வைக்கின்ற இடங்கள் வந்து காணப்படுது ஆனால் இதில் நீர் தேக்கி வைக்கின்ற இடங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னாலஜி வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்துகிறாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ இதோ முன்னாடி காணப்படுற இதுவும் ஒரு வகையான நீர் தேங்கி வைக்கின்ற ஒரு இடம்தான் இது கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி வரையில தாப்பம் இருக்கும் ஆனா அதுல முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு துளை மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று வந்து காணப்படுது அந்த துளை என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த குறிப்பிட்ட நீர் தேக்கி வைக்கின்ற இடத்திற்கு கீழே காணப்படுகின்ற அந்த சீகிரியாவுடைய அந்த வாவியில இருந்து நீரை மேலுக்கு கொண்டுட்டு வார அந்த வாய்க்கால் ஊடாக வருகின்ற குழாய்களின் ஊடாக வருகின்ற அந்த துளை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது எப்படி சாத்தியமாகும்ங்கிறது நிறைய பேருக்கு இது வரைக்கும் ஒரு சந்தேகமாகவே இருக்கு ஆனால் இது அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கு என்கிறது தான் உண்மை இது வந்து இப்பொழுது இருக்கின்ற நிறைய பேருக்கு ஆச்சரியத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு மர்மம் வாய்ந்த விடியும் என்ற நம்ம வீட்டுக்கு தண்ணீரை வந்து இருந்து மேலுக்கு எட்டுறதுக்கே நம்ம ஒரு பெரிய அளவிலான ஒரு பம்ப் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓட்ட பம்புன்னு சொல்லுவோம் ஆனால் இவ்வளவு உயரமான மலைக்கு கீழே காணப்படுற அந்த பொய்கை அந்த வாவியில இருந்து மேலுக்கு நீரை கொண்டு வாருங்கிறது அவ்வளோ இலகுவான காரியம் இல்லை ஆனால் இது எப்படி கொண்டு வராங்க இது எப்படி சாத்தியமாகுதுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு மர்மமான ஒரு விடயமாகத்தான் எல்லாருக்கும் வந்து காணப்பட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு முன்னாடி காணப்படுற இந்த பகுதிதான் இந்த அரச மாளிகையினுடைய மண்டபமா வந்து காணப்படுது இந்த மண்டபத்தில் தான் முக்கியமான பல கூட்டங்கள் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த அரச காலங்களில் என்று கூறப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மண்டபமாக காணப்படுது இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவான வெளிநாட்டவர்கள் இந்த மலையை வந்து இந்த கோட்டையை வந்து பார்க்குறதுக்கு வந்தவண்ணமே இருக்கிறாங்க ஏன்னா இந்த மேலுக்கு இருந்து பார்க்குற பொழுது இந்த வியூ இருக்குது வேறு லெவலில் இருக்குதுங்க சுற்றுமுற்றும் எல்லாத்தையும் இந்த இடத்துலேருந்தே பார்த்துடலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் முக்கியமான நகரங்கள் சீக்கிரிய நகரம் அதே போல புலநர்வை நகரம்னு சொல்லி தம்புள்ளை நகரம் என்று இந்த பகுதியிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஆங்காங்கே எங்களால் இலகுவாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த மலை வந்து உயரமானதாக காணப்படுது அதனால என்னவோ இந்த கோட்டையை அமைக்கிறதுக்காக வேண்டி இந்த குறிப்பிட்ட மலையை வந்து தேர்வு செஞ்சிருக்கிறாங்க இந்த மலையை தேர்வு செஞ்சதுல நிறைய மர்மங்களும் நிறைய முக்கியமான காரணங்கள் வந்து உண்மையிலேயே இருக்குது அது எல்லாத்தையும் நாம் ஆராய்ச்சி செய்ய போனோம் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு நிறைய விடயங்கள் இந்த கோட்டையில ஆகாய கோட்டையில வந்து உள்ளடக்கி இருக்குது இது மட்டுமல்ல இங்க உருவாக்கப்பட்டிருக்கின்ற அரியாசனங்கள் ராவண மன்னனுடைய அந்த இருக்கைகள் எல்லாமே ரொம்பவுமே பிரம்மாண்டமானது நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள்லாம் உள்ளடக்கி இருக்குது ஆனால் இந்த காணொலியை இப்படியே நீட்டிகிட்டே போனே என்றால் உங்களுக்கு சிரமமாக போயிடும் அப்படிங்கிறதால மற்ற விடயங்களில் மற்றொரு காணொலியில் நிச்சயமாக உங்களுக்கு தாரத்துக்கு நான் முயற்சி செய்கிறேன் ஓகேங்க இதோடு இந்த காணொலியை வந்து முடித்துக்கொள்கிறேன் ஸோ இதில் இருக்கின்ற மேலும் சில விஷயங்களை வந்து இன்னொரு காணொலியில் வந்து நான் உங்களுக்கு தாரத்துக்கு முயற்சி செய்கிறேன் ஸோ மூன்று ஒரு சூப்பரான காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களத்திலிருந்து விடைபெற்றுக்கொள்கின்றேன் டாட்டா பாய் பாய்